ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயிலோ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சூடாக்கி அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்தோன்னா நல்லா எண்ணெயிலேயே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இப்போது 2 பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி. இந்த ஏலக்காய் பொடியும் பட்டைப்பொடியும் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் நல்ல வாசனையும் கொடுக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கேஜி சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் நல்லா மசாலாவோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொடுக்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸில் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி சிக்கனில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது, ஸோ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு 1/2 அவருக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை மேலே தூவிக்கலாம். 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இந்த அரிசி நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி மேலே எழும்பி வர வரைக்கும் ஃப்ளேமை ஹைலியே வச்சுக்கிறேன். மேலே லைட்டாக அரிசி தெரிஞ்சதும் மிச்சம் வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை தூவி லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் போல் கேஸ் ஸ்டவ் நல்லா சிற வச்சு வேக விட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே விசில் போட்டு 1/2 அவர் போல் ரெஸ்ட் பண்ணிடுங்க. 1/2 அவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதை ரொம்ப ஜென்டிலாக கலரி விடணும். அரிசி நல்லா வெந்து சிக்கன் பீசஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சிக்கன் பிரியாணி ரெடி.
சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இது நான் பாயில்டு எக்கோடையும் எண்ணெய் கத்திரிக்காயோடையும் சர்வ் பண்ணியிருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபியோடைய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணுங்கள். மறக்காமல் ரியாஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.